அன்பான மாணவ செல்வங்களே, போன வீடியோவில் வந்து எம்பெரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா வந்து பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம். என்சிஆர்டி சாப்டர் ஒன்ல ப்ராப்ளம் 1.2. ஃபஸ்ட் வந்து ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு கரெக்டாக ரீட் பண்ணுங்க. ஏ காம்பவுண்ட் கண்டைன்ஸ் 4.07% ஹைட்ரஜன், 24.27% கார்பன் அண்ட் 71.65% குளோரின். அதோட மோலார் மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 98.96 கிராம்ஸ். என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் இட்ஸ் எம்பெரிக்கல் அண்டு மாலிகுலர் ஃபார்முலாஸ். இப்போ வந்து கிவன் வந்து என்னதுன்னா, மோலார் மாஸ் வந்து 98.96 கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டில் இவ்வளோ பெர்சன்ட் ஹைட்ரஜன் இருக்குது, இவ்வளோ பெர்சன்ட் கார்பன் இருக்குது, இவ்வளோ பெர்சன்ட் குளோரின் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு வந்தோம்னா, ஃபஸ்ட்டு 100 கிராம் அந்த காம்பவுண்டில் ஒரு 100 கிராம் எடுத்துக்குவோம், சரிங்களா. 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 4% நான் 4.07% ஹைட்ரஜன் இருக்குது, 24.27% கார்பன் இருக்குது, அப்போ 71.65% குளோரின் இருக்குது. அப்போ 100 கிராமில் 4.07 கிராம்ஸ் ஹைட்ரஜன் இருக்கணும், 24.27 கிராம்ஸ் கார்பன் இருக்கணும், 71.65 கிராம்ஸ் குளோரின் இருக்கணும். 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அப்படியே வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆஃப் த காம்பவுண்ட், இப்போ 4.07% ஹைட்ரஜன், 24.27% கார்பன், 71.65% கிராம்ஸ் குளோரின், சரிங்களா. இப்போ இவ்வளோ இது இருக்குன்னா மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணுறோம். ஸோ 4.07 கிராம்ஸ் டிவைடட் பை அதோட அட்டாமிக் மாஸ், 1.008 கிராம்ஸ். ஸோ 4.04 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. மோல்ஸ் ஆஃப் கார்பன் எவ்வளோ, 24.27 கிராம்ஸ் இதில் இருக்குன்னா அதோட அட்டாமிக் மாஸோட டிவைட் பண்ணும்பொழுது 2.021 மோல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது. மோல்ஸ் ஆஃப் குளோரின் வந்து 71.65 கிராம்ஸ் குளோரின்னா 35.453 கிராம்ஸ் அட்டாமிக் மாஸ் குளோரினோட அட்டாமிக் மாஸ். பீரியடிக் டேபிளிலேருந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதிடலாம். ஸோ டிவைட் பண்ணும்போது 2.021 கிராம் மோல்ஸ் ஆஃப் குளோரின் இதில் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 4.04, 2.021, 2.021. ஸோ இதில் லீஸ்ட் நம்பர் எது, 2.021. ஸோ இதில் லீஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணிங்கன்னா 4.04 2.021 டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். இதில் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ், இதில் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம்ஸ். அப்போ ரேஷியோ எப்படி வரும், 2:1:1, 2 டைம்ஸ் ஹைட்ரஜன், 1 டைம்ஸ் கார்பன், 1 டைம்ஸ் குளோரின், ஓகேயா. அப்போ இது அப்படியே ஃபார்முலாவை எழுதினோம்னா கார்பன் வந்து 1 டைம்ஸ் இருக்குது, ஸோ சி ஒன்று நீங்கள் எழுதியிருக்கோம். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், ஸோ H2. குளோரின் வந்து 1 டைம்ஸ், ஸோ Cl. இதுதான் எம்பெரிக்கல் ஃபார்முலா, சரியா. எம்பெரிக்கல் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க, எம்பெரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது, N தெரியணும். N வந்து என்னதுன்னா, போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், N வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். ஸோ எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்னது, ஸோ CH2Cl அப்படின்னு சொன்னால் சி வந்து 1 டைம்ஸ் இருக்குது. ஸோ 12, அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 12.01 ப்ளஸ் ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1.008, 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ 2 இன்டூ. ஸோ ப்ளஸ் குளோரின் வந்து 35.453, 1 டைம்ஸ் இருக்குது, ஸோ அப்படி எழுதிட்டோம். ஸோ 3 ஆட் பண்ணால் 49.48 கிராம்ஸ். இதான் இதோட எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ். இந்த எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸை வச்சு N கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ N இஸ்இக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ மோலார் மாஸ் என்னது, சம்லே கொடுத்துருக்காங்க 98.96 கிராம்ஸ். ஸோ 98.96 கிராம்ஸ் டிவைட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம், 49.48 கிராம்ஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா என்னது, எம்பெரிக்கல் ஃபார்முலா இன்டூ என் டைம்ஸ். ஸோ என் தான் இது. ஸோ இது CH2Cl இருக்கிறது எம்பெரிக்கல் ஃபார்முலான்னு சொன்னால் என் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா 2 டைம்ஸ். ஸோ C2H4Cl2, இதுதான் வந்து இதோட மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.